இனம் புரியாத உறவை பற்றி விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த இந்த இது மக்கள் அதில் அது அது அதில் நாட்டம் கொண்டிருப்பார்கள். இந்த அளவுக்கு அவன் சுத்துக்கிறான், இந்த அளவுக்கு அவன் இது செயல்படுகிறானே, அதுக்கு காமம் காரணமாக ஆசை காரணமான இனம் புரியாத ஒரு உணர்வுகள் அவனுக்கே தெரியாது. திருமணம் செய்வான், குடும்பத்தோடு நல்லபடி இருக்க வேண்டும் என்று வீடு ஆடம்பரமாக கட்டுவான். விதவிதமான கட்டணங்கள் இருக்கும், ஆசை காரணமாக, காமத்தின் காரணம், காமத்தின் காரணமாக ஆசை வந்தது. காமம் இயல்பு, முன் உலகம் தோன்றும் போதே காமம் வந்தது. காமத்தின் காரணம் ஆசை வந்தது, ஆசை காரணமாக அறியாமை வந்தது. அறியாமை காரணமாக கட்டணங்களும் பல வகையான அதிலேயே வாங்கி அடைப்பான். அவன் எப்போது விடுபடுவான்? தேக சுத்தி காய் சுத்தி ஆனாலின்றி விடுபட முடியாது. சரி, காய் சுத்தி அல்லது தேக சுத்தி பட்டவர்கள் உலக மக்களோடு இருப்பார்கள், உலக மக்களோடு இருப்பார்கள், ஆனால் என கண்டுபிடிக்க முடியாது. இப்படி பல்வேறு வகையான கட்டணங்களும் இருக்கும். கட்டணத்தை கட்டுவான், ஒரு வகையான ஒரு பெருமிதம், கட்டணம் சிறப்பாக கட்டிவிட்டோம். அதில் இருப்பான், குடியிருப்பான், பங்களா இருக்கும், வாகனங்கள் இருக்கும், பால் மாடு இருக்கும், எல்லா பாக்கியமும் இருக்கும். ஆனால் அது ஏன் கட்டினோம், அதனால் என்ன நன்மை, அது பெருவி பண்ணிக்கு மருந்தாகுமா, அது தெரியாதவன். பிள்ளைகளை பெற்று எடுப்பான், பிள்ளைகளை வரப்பான், பிள்ளைக்கு நோய் வந்தால் மருத்துவம் செய்வான், சேர்த்து விட்டால் விட்டுருவான். ஆனால் அவனுக்கே புரியாது, இப்படி ஒரு இயக்க இப்படி அவனை இப்படி ஒரு இயக்கை இயக்கிட்டு இருக்கும். எல்லா அவளை இயற்கை என்ன இப்படி இயக்கிட்டு இருப்பான், அவனுக்கே இடம் புரியாது செய்திருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு, குயிர் குஞ்சி முட்டையை காக்கை கூட்டிட்டாள், அயற்பின்றி காக்கை வளர்க்கின்றவாறு போல் இயக்கில்லை போக்கில்லை என் என்பதில்லை, மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்றவாருனர் உலக மக்களை பார்த்து சொல்றார். குயில் என்ன செய்யும்? குயில் காக்கா வந்து கூண்டு கட்டியிருக்கும், அது முட்டை வச்சிருக்கும். குயில் போய் அதில் முட்டை வச்சிடும், குயில் பார்த்தா காக்கா மாதிரி தான் இருக்கும், முட்டை வச்சுட்டு வேறு போயிடும். காக்கா வெளியே வந்து பார்க்க மறுபடி அதுக்கு எத்தனை முட்டை வச்சு எனக்கு தெரியாது. ரெண்டு முட்டை வச்சுருக்கும், அது மூணு முட்டை இருக்கும், அதில் ஒன்று தான் வைக்கும், அதில் ரெண்டு வைக்கலாம். இந்த காக்கா நெச்சியும் தானும் அடை காத்து குஞ்சு பொறிக்கும். அது திருட்டுத்தனமான குஞ்சு, அது குயில் குஞ்சு அப்படியே பேசாமல் இருக்கும், ரெக்க முத்தும் வரையில் அடக்கமாக இருக்கும் குயில் குஞ்சு. இது என்ன செய்யும்? குயில் காகம் தன் குஞ்சு போல் அதுக்கு உணவெல்லாம் கொடுத்து வளர்த்துக்கிட்டே இருக்கும். தான் குஞ்சு போல் நினைக்கும், அதுக்கு தான் குஞ்சு இல்லை, அது அந்த காக தன்னோட குஞ்சு நினைத்தே வளர்த்துக்கிட்டு வரும். வளர்த்துட்டு வரும்போது ரெக்க முத்திரம் ஒன்று சத்தம் மாறிதான் இருக்கும், சத்தம் மாறுபட்டு இருக்கும், குயில் ஓடி போடும். பஞ்சகத்தால் திருத்தனமாக வந்தது, குயில் பறந்து போயிடும், காகத்துக்கு அகப்படாது. அதே போல் குயில் குஞ்சு முட்டையை காக்கை கூட்டிட்டால் அயற்பின்றி காக்கை, அயற்புனா சோர்வு இல்லாமல், அயற்பின்றி காக்கை வளர்க்கின்றவாறு போல் இயக்கில்லை போக்கில்லை என்பதில்லை, மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்றவாருனா, இந்த மயக்க மருந்து, அந்த மயக்க மருந்து எல்லாம் வல்ல இயற்கை எல்லா ஜீவராசிகளுக்கு கொடுத்து. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.